வணக்கம். தெரிஞ்சிக்கலாம் வாங்க சேனலில் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை செஞ்சுருக்கேங்க. கார புதினா கொழுக்கட்டை செஞ்சுருக்கோம். இந்த டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விநாயகர் சதுர்த்தியில் நாம் இந்த மாதிரி ஒரு கொழுக்கட்டை செஞ்சு சாமிக்கு படைச்சி சாமி கும்பிடலாங்க. இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க, கார புதினா கொழுக்கட்டையை எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். கொழுக்கட்டை செய்கிறதுக்காக தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கிறாங்க. இது ரெண்டு டம்ளர் அளவுங்க. இப்போது ஒரு பவுலில் 200 கிராம் பச்சரிசி மாவு எடுத்திருக்காங்க. இது கடையில் விற்கிற கொழுக்கட்டை மாவு தாங்க. இது ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்து நல்லா மாவில் கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து விட்டுடலாங்க. தண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுட்ட பிறகு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாங்க. இப்போது ஒரு 5-6 நிமிஷம் ஆயிடுச்சுங்க, இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ மாவு கொஞ்சம் வெந்திருக்கும், அதுக்கு தான் நம்ம மூடி வச்சு 5 நிமிஷம் வைக்கிறோம். இப்போது 1 ஸ்பூன் அளவு நான் நல்லெண்ணெயை சேர்த்துக்கிறேங்க. நல்லெண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போது ஒரு கோலி குண்டு அளவு மாவு எடுத்து நம்ம உருண்டைகளாக பண்ணி எல்லா மாவையும் இந்த மாதிரி கொழுக்கட்டைகளாக செஞ்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி கோலி குண்டு அளவு உருண்டைகளாக பண்ணி நான் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது இட்லி பாத்திரத்தில் 1 சொம்பு தண்ணி விட்டு இட்லி தட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கொழுக்கட்டைகள்லாம் வச்சு வேக வைக்கணுங்க. இப்போது இட்லி தட்டில் எல்லாத்தையும் வச்சாச்சு. இப்போ மூடி போட்டு 8-10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கணுங்க. இப்போது ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேங்க. ஆயில் சூடானதும் 3 காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. 2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போது 1 இன்ச் இஞ்சி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூட 1 பிடி அளவு நல்லா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சி நம்ம புதினாவை சேர்த்துக்கலாம். புதினாவையும் இதில் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் 1 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். இப்போது மிக்ஸி ஜாரில் நாம் வறுத்து வச்சுருக்கிறதெல்லாம் போட்டு 1/4 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்து குறை குறை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி நல்லா ட்ரையாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்ச கொழுக்கட்டைகள்லாம் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்கள், எவ்வளோ நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போது கடாயில் ஆயில் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். 2-3 காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டிருக்கேன், ஃப்ரை பண்ணிடலாம். 1 பச்சை மிளகாய் கீறி போட்டிருக்கேன், அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போது மிக்சியில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் சேர்த்துடலாங்க. இப்போ ஆயிலில் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது வேக வச்சுருக்கிற கொழுக்கட்டைகள்லாம் அதில் சேர்த்துடலாம். கலந்து விட்டுடலாம். நல்லா ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டி நல்லா கலந்து வரும். இந்த மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா கலந்து விட்ட பிறகு கடைசியாக நாம் துருவி வச்சுருக்கிற தேங்காயும் அதில் சேர்த்துக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா கலந்து விட்ட உடனே ரொம்ப சூப்பரான கொழுக்கட்டை நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப அருமையான ஸ்பைஸியான கொழுக்கட்டைங்க இது. கார புதினா கொழுக்கட்டை ஒரு டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது எல்லாருமே சாப்பிடலாம். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான கொழுக்கட்டையை வச்சு நாம் கொண்டாடலாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறொரு ரெசிபியோடு மறுபடியும் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.